ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மகா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசி பழகணும் நல்லா எழுதி பழகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க அந்த சென்டென்ஸ்க்குள்ளே என்னென்ன எரர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடித்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசவும் எழுதவும் முடியுங்க இந்த வீடியோவில் ஃபிஃப்டீன் சென்டென்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஃபிஃப்டீன் சென்டென்ஸில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என் கூட சேர்ந்து பின்னாடியே கண்டுபிடிச்சிட்டே வரணும் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க ஆன் பாருங்களேன் எவ்ரி ஒன் ஆர் ஹியர் இதுக்கு தமிழ் மீனிங் எல்லாரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன கிராமர் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச அப்படின்னா காமெண்டில் உங்களுடைய ஆன்சரை அந்த என்ன பிழை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வரிசையாக சொல்லிட்டு வரலாம் இங்கே என்ன தப்பு இருக்கு அப்படின்னா ஆர் அப்படிங்கிற வேர்ட் வராது எவ்ரி ஒன் இஸ் இப்படி தான் வரணும் நீங்கள் கேட்கலாம் எவ்ரி ஒன் அப்படின்னா ப்ளூரல் தானே நிறைய பேரை தானே குறிக்குது நீங்கள் எப்படி இங்கே இஸ் போடலான்னு கேட்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க எவ்ரி ஒன் பார்த்திங்கன்னா சிங்குலர் நாட் ப்ளூரல் எவ்ரி ஒன் ஒன் வருது பார்த்தீங்களா எவ்ரி ஒன் சிங்குலர் அப்படின்னா எவ்ரி ஒன் ஆர் ஹியர் வராது எவ்ரி ஒன் இஸ் ஹியர் இதுதான் கரெக்டான ஆன்சர் புரிஞ்சிருச்சா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி இதை பற்றி நம்ம ரொம்ப டீடைலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் செகண்ட் பார்க்கலாமா நோ ஒன் இஸ் ஹாப்பி யாருமே சந்தோஷமாக இல்லை அப்படின்னு அர்த்தம் இங்கே என்ன எரர் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கும் குட் நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க இங்கே நோ ஒன் அப்படிங்கிற வேர்டை நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம் அப்படி எழுதக்கூடாது நோ தனியாகவும் ஒன் தனியாகவும் தான் எழுதணும் ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதக்கூடாது நோக்கும் ஒன்றுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் நோன் இஸ் ஹாப்பி யாருமே சந்தோஷமாக இல்லை புரிஞ்சா தேர்ட் பாருங்க டுடே மார்னிங் ஐ அப் லேட் இங்கே என்ன யாரர் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கும் குட் நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க டுடே மார்னிங் வராது திஸ் மார்னிங் அப்படின் தான் பேசணும் புரிஞ்சாங்க நம்மளை நிறைய பேர் டுடே மார்னிங் அப்படின்னு தான் பேசுகிறோம் அப்படி பேசாதீங்க டுடே அப்படிங்கிற இடத்துல திஸ் மார்னிங் அப்படின்னு பேசி பலகுங்க இப்போ இன்னைக்கு மதியம் அப்படின்னா அப்படி சொல்லலாம் டுடே ஆஃப்டர்நூன் சொல்லக்கூடாது திஸ் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு சாயந்தரம் அப்புடின்னா அப்படி சொல்லலாம் திஸ் ஈவினிங் இன்னைக்கு நைட் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் திஸ் நைட் சொல்லக்கூடாது டுடே நைட் சொல்லக்கூடாது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டு நைட் டு நைட் புரிஞ்சா எக்கூட சேர்ந்து சொல்லுங்கள் இன்றைக்கி காலையில் திஸ் மார்னிங் இன்றைக்கி மதியம் திஸ் ஆஃப்டர்நூன் இன்னிக்கு சாயந்தரம் திஸ் ஈவினிங் இன்னிக்கு நைட் டு நைட் நெக்ஸ்ட் நெக்ஸ்டன் பார்க்கலாமா எஸ் ஐ ஹாவ் அ ஃப்ரீ டைம் எஸ் ஆமாம் ஐ ஹாவ் அ ஃப்ரீ டைம் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது இங்கே என்ன ஹரர் இருக்குது அப்படின்னா அ அப்படிங்கிற வேர்ட் வராது பிகாஸ் டைம் இஸ் எ அன்கவுண்டபுள் நவுன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு அன்கவுண்டபுள் நவுன் இந்த இடத்துல அ அப்படிங்கிற வேர்ட் நம்ம பயன்படுத்தக்கூடாது எஸ் ஐ ஹாவ் ஃப்ரீ டைம் எஸ் ஐ ஹாவ் ஃப்ரீ டைம் நெக்ஸ்ட் ஒன் எம் பார்ன் இன் இண்டியா நான் இந்தியாவில் பிறந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன் இங்கே என்ன யாரர் இருக்குது குட் நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க சூப்பருங்க இந்த இடத்துல ஐம் அப்படின்னு வராது இண்டியா ஏன்னா இந்த சென்டென்ஸை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலை பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லியிருக்கோம் நான் இந்தியாவில் பிறந்தேன் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இந்த இடத்துல ஐம் பேசக்கூடாது ஐ வாஸ் பார்ன் இன் இண்டியா நான் இந்தியாவில் பிறந்தேன் உங்களுக்கு நல்லா புரியுதாங்க நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா காமெண்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியுது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகுங்க நெக்ஸ்ட்னு பாருங்களேன் ஐ கேன் டு குக் என்னால் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கே என்ன எரர் இருக்குது சூப்பர் கரெக்டாக சொல்லிட்டுங்க இந்த இடத்துல கேன் அப்படிங்கிற மாடல் அப்புறம் டூ அப்படிங்கிற இன்ஃபினிட்டி வராது நம்ம எப்பெல்லாம் மாடல் ஓபோ வச்சு பேசுகிறோமோ அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற ஓபோ தான் நம்ம பேசணும் ஐ கேன் குக் என்னால் சமைக்க முடியும் நெக்ஸ்ட் எவ்ரிபடி ஆர் ரெடி எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க என்ன மிஸ்டேக் சூப்பரு நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க எவ்ரிபடி இஸ் ரெடி பிகாஸ் எவ்ரிபடி இஸ் சிங்குளர் நாட் ப்ளூரல் எவ்ரிபடி எவ்ரி ஒன் நோ ஒன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர் வேர்ட் தான் புரிஞ்சிருச்சா நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த டவுட் வராது நான் ரொம்ப அழகாக பொறுமையாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் டைம் பாருங்களேன் ஐ டோன்ட் அக்ரி டு யூ ஐ டோன்ட் அக்ரி டு யூ நீ சொல்வதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அல்லது நீ சொல்கிறதில் எனக்கு உடன்பாடு இல்லை இங்கே என்ன யாரர் இருக்குது அப்படின்னா ஐ டோன்ட் அக்ரி டு யூ வராது வித் யூ தான் வரும் புரிஞ்சா ஐ டோன்ட் அக்ரி வித் யூ ஐ டோன்ட் அக்ரி வித் யூ நெக்ஸ்டன் யூ கேம் எஸ்டர்டே இங்கே என்ன எரர் இருக்குது குட் நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டேங்க யூ கம் எஸ்டே திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர் நீங்கள் யூ கேம் எஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வரும் இந்த சென்டென்ஸ் பாஸ்டன்ஸ் தானே அப்போனா பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பு தானே இங்கே பேசணும் கரெக்டு தானே அப்படின்னு கேட்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற வேர்பை பயன்படுத்தக்கூடாது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பு தான் பயன்படுத்தணும் அதுக்கு தான் இந்த இடத்துல டிட் அப்படிங்கிற பாஸ்ட் ஆக்சிலரி வேர்பு வந்துருச்சு ஒரு சென்டென்ஸில் ஒரு பாஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும் புரிஞ்சா டிட் யூ கம் எஸ்டே திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்டன் ஐ கம் எஸ்டர்டே நான் நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா சூப்பருங்க ஐ கேம் எஸ்டே இதுதான் கரெக்டான ஆன்சர் ஐ கம் எஸ்டேன்னு சொல்லக்கூடாது ஐ கம் அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸோட வேர்பு ஐ கேம் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸோட வேர்ப் கம் ப்ரெசன்ட் டென்ஸோட வேர்ப் கேம் பாஸ்ட் டென்ஸோட வேர்ப் அவ்வளோதான் ஐ கேம் எஸ்டே நான் நேற்று வந்தேன் நெக்ஸ்ட் டன் ஐ கோ டு ஸ்கூல் ஆன் பஸ் இதை எப்படி சொல்லலாம் இங்கே என்ன எரர் இருக்குது இங்கே ஆன் பஸ் வராது பை பஸ் தான் வரும் நம்ம காரில் பஸ்ஸில் போகிறோம் இந்த மாதிரி பேசும்போது பை அப்படிங்கிற வேர்டை தான் நம்ம பயன்படுத்தணும் ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ் நெக்ஸ்ட் ஒன் எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே என்ன இறர் இருக்குது சூப்பருங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க எவ்ரி ஒன் நோஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லணும் இங்கே நோ அப்படிங்கிற வேர்ட் பக்கத்தில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் நம்ம ஆட் பண்ணணும் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் சிங்குளர் தேர்ட் பர்சன் சிங்குளருக்குள்ளே இந்த எவ்ரி ஒன் அப்படிங்கிற சின்ன வேர்ட் வந்துடும் நான் மறுபடியும் சொல்கிறேன் எவ்ரி ஒன் எவ்ரிபடி நோ ஒன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குளர் நாட் ப்ளூரல் ஆனால் நம்ம பார்வைக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா ப்ளூரலாக தெரியும் ஆனால் கிராமர் ரூல் படி இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குளர் தான் எவ்ரி ஒன் நோஸ் தி ஆன்சர் எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும் நெக்ஸ்ட் மீ அண்ட் மை மதர் வென் டு த மார்க்கெட் இங்கே என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா நானும் எங்கள் அம்மாவும் மார்க்கெட்டுக்கு போனோம் சந்தைக்கு போனோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன் இங்கே என்ன எரர் இருக்குது நம்மளை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக மிஸ்டேக் பண்ணுவோம் நான் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன் மை மதர் அண்ட் ஐ ஒன் டு த மார்க்கெட் நீங்கள் நல்லா கவனிங்க நீங்கள் எப்பெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு சப்ஜெக்ட்டை வச்சு பேசுகிறீங்களோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சனை மட்டும்தான் வச்சு பேசணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வரணும் இங்கே பாருங்க மை மதர் அப்படிங்கிறவங்க தேர்ட் பர்சன் ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடுவாங்க இப்போ தேர்ட் பர்சன் சிங்குளரை பேசுனதுக்கப்புறம் தான் நம்மளை பேசணும் அதுவும் நீங்கள் கவனிங்க ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு தான் பேசணும் இங்கே நம்ம மீ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் போகிறோன்னா ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம் எப்போயுமே ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் சென்ட்ரு இல்லைன்னா கடைசி தான் வரும் ஃபர்ஸ்ட்டு வரவே வராது புரிஞ்சா மை மதர் அண்ட் ஐ வென்ட் டு த மார்க்கெட் உங்களுக்கு எதாவது கேள்வி இருக்குன்னா டக்குனுட்டு காமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நெக்ஸ்ட் பாருங்கள் எவ்ரி ஒன் ஆர் வாட்சிங் டிவி எல்லாரும் டிவி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங் டிவி எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங் டிவி சென்டென்ஸ் ஆர் வென் டு ஸ்கூல் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது கரெக்டுங்க நிறைய பேர் கரெக்டாக சொல்றேங்க இங்க ஆர் அப்படிங்கிற வேர்ட் வராது பிகாஸ் திஸ் சென்டென்ஸ் இஸ் பாஸ்டன்ஸ் நாட் பிரசன்ட் கண்டினியூஸ் டியூ அண்டர்ஸ்டாண்ட் த கரெக்ட் ஆன்சர் நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம் தட்ஸ் ஆல் அவ்வளோதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற மூணு சென்டென்ஸில் என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத அந்த எரரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் போல் நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ